திமுகவிற்கு ஒரு பொது தொகுதி கூட ஒதுக்காத திமுகவிற்கு சமூக நீதி பற்றி பேச தகுதியில்லை என கடலூர் பாமக வேட்பாளர் தங்கர்பச்சான் கூறியுள்ளார். கேண்டட் வித் கேண்டிடேட் பகுதியில் நமது செய்தியாளர் பிரேமிற்கு பேட்டியளித்த அவர், நடிகர் விஜய் நேர்மையானவராக இருந்தால் தனக்கு வாக்களிக்குமாறு தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்குவார் என்றார். கடலூரினுடைய சிப்காட்டுக்கு பாருங்க, உச்சம் புற்றுநோய் எங்கேயாவது நீங்கள் வந்து சோதனை பண்ணோம்னா நேராக கடலூருக்கு வரலாம். ஆனால் இந்த மக்களுக்கு வந்து இப்போ தான் அதனுடைய விழிப்புணர்வு வந்திருக்கு. எங்களுக்கு ஜிப்மரில் என்ன வசதி இருக்கோ அதே மாதிரியான ஒரு மருத்துவமனை கடலூருக்கு தேவை. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரே முறை தான் வந்தார் அமைச்சராக. இப்போ 20 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, 19-20 அமைச்சர்கள். ஒரே ஒரு பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். அவரை தவிர ஒரே ஒரு பேர் இந்தியாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் பேரே சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுமை பண்ணார் 5 ஆண்டுகளில். அவரு காலத்தில் பண்ணி கொடுத்தது தான் இந்த ஜிப்மர் 1000 கோடிக்கு மேலே ஒதுக்கி. திமுக சேர்த்து எல்லாருமே இந்தியா கூட்டணி என்பது அமையணும், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி முற்றிலுமோ முழிக்க முற்றிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ பாஜக வரவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கின அந்த தலித் மக்களுடைய வாழ்வுக்காக பாடுபட்டார். அந்த மக்களை மதிக்கிறீங்களா நீங்கள்? அந்த மக்களை மதிக்கிறீங்களா நீங்கள்? வந்து எங்கள் நாங்கள் உங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க யார்? தலித் மக்கள், விடுதலை சிறுத்தை அந்த கட்சி இருக்குது. என்ன மதிக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் பேசுகிறதுக்கு எந்த வருகதையுமே கிடையாது. இந்த காரியங்கள்லாம் நடத்தி கடைசியாக வழிச்சு போடுவாங்க இல்லையா, அது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடைசியாக 2 சீட்டு, அதுவும் பொது தொகுதி தரமாட்டீங்க. நீங்கள் சமத்துவ பற்றி பேசுகிறதுக்கு எதுக்குமே அருகதையே கிடையாது. இன்னொரு நீங்கள் வந்து போட்டிடுறீங்க. இப்போ விஜய் வந்துட்டு மக்களை கொண்டு பண்ணிவிட்டு இப்போ வெற்றி கழகம்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம்னு அறிவிச்சிருக்காரு. அவருடைய வாக்குகளும் இங்கே இருக்குது. அதை அந்த இளைஞருடைய வாக்குகள் யாருக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க? நேர்மையான, நியாயமான, உண்மையான, மக்களை நேசிக்கிற ஒரு என்ன சொல்கிறது, தேர்தலில் போட்டிடுறவங்க விஜய்க்கு தெரியும். அப்போ அவர் நேர்மையாக இருந்தார்னா, என்ன மதித்தார்னா, நிச்சயமாக தொண்டர்களுக்கு வழிகாட்டுவார்.